சிம்பாமா ஏந்து. சிம்பானா தூங்கிய சலிக்காத ஏந்திரி. சாமி குடும்பமா தூங்கலாமா? உன் உடம்பு ஃபுல்லா கறியாகட்டும். ஏந்திரி சிலுக்க. ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நான் எதை பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து காலையில சீக்கிரமாவே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்கல்ல, அப்பயே நான் வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நான் சாமி கும்பிட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஏழு அப்பயே கும்பிடலான்னு நினைச்சு 6 மணிக்குள்ள கொஞ்சம் டைம் ஆகி 7 மணி ஆகிடுச்சு. சரி, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போறாங்க, ஸோ அதனால சீக்கிரமா கும்பிடணும், 7 மணிக்கெல்லாம் அவங்க கிளம்பிடுறேன்னு சொன்னாங்க. அதனால சீக்கிரமா கும்பிடணும்னு சொல்லிட்டு காலையிலேயே கும்பிட்டுட்டேன். என்னன்னா, முன்னாடி நாள் நான் வந்து எதிரெல்லாம் ரெடி பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பூலாம் கட்டி வைக்கிறதுக்கு சாமிக்காக நான் வந்து முன்னாடியே நான் வந்து எல்லாமே கட்டி வச்சுட்டேன். அதுக்கடுத்தது சாணிலாம் தெளித்தேன் வாசலுக்கு, ஏன்னா அடுத்த நாள்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் முன்னாடி நாளே தெளிச்சிட்டேன். ஆனால் செம்ம மழை, எனக்கு தெளிக்க தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தெளிக்கிறேன் கையால் கரைச்சி, அது தெளிச்சிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ஒழுங்காக தெளிக்க தெரியல. இன்னும் நல்லா தெளிக்கிறவங்க தெளிச்சாங்கன்னா இன்னும் எல்லோவா சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தெளிச்சிட்டேன். அருங்கம்புல் தான் பறிச்சுட்டு இருக்கேன். முன்னாடி நாள் அடுத்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பறிக்க முடியாது, ஏன்னா காலையிலேயே சாமி கும்பிட்றதுனால. ஏன்னா இருட்டில் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஜீவராசிகள்லாம் இங்கே நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் முன்னாடி நாள் ஈவினிங்கே நான் வந்து பறிச்சிட்டேன். அதுவும் தட்டி தான் பறிச்சுட்டு இருக்கேன். சாணிலாம் இருக்குபா, உடம்பு அழுக்காயிடுபாமா. தங்கம்மா வா, வாடி செல்ல, நீ வாடி தூங்குன, எங்கே போனால் என்ன, வா. அருங்கமுள்ளாம் ஓரளவுக்கு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் எனக்கு டெக்கரேட் பண்ண தெரியாது சாமியெல்லாம். ஓரளவுக்கு பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து மூக்கல்ல தான், இது சாமிக்கு சுண்டலுக்காக நான் ஊற வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அரிசி தான், கொழுக்கட்டைக்காக ஊற வச்சுட்டேன். ஒரு 7 மணிக்கெல்லாம் ஊற வச்சுட்டேன், 7:30க்கெல்லாம். ஒரு 10 மணிக்கு மேலே அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா முன்னாடி நாளே என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டால் காலையில் ஈஸியாக இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கு. ஈஸியாக இருக்குன்றதை விட டக்குன்னு செஞ்சிடலாம், ஏன்னா சீக்கிரமாக ஊருக்கு போகிறனால. கொஞ்சம் குலோப் ஜாம் செய்யலான்ட்ருந்தேன். ஸோ அதுதான் நல்லா பர்ஃபெக்டாலாம் எனக்கு செய்ய தெரியாது, ஓரளவுக்கு செய்ய தெரியும். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் நான் செஞ்சதை விட இப்போ இந்த தடவை விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்தது எனக்கு. ஸோ பாகெல்லாம் இந்த சைடு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான், தேவையான அளவுக்கு 2 பேக்கெட்டு. ஏன்னா வந்து ஊரில் வந்து எங்கள் பாட்டிக்கு அப்புறம் எங்கள் மாமா இருக்காங்க, என் ஹஸ்பண்டுடைய அப்பா, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்காக தான் எல்லாம் ஆசஸியாக செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு இப்போ யாராவது என்னை வற்புறுத்தினாங்கன்னா, இதை தான் நீ செஞ்சு தான் நீ சாமி கும்பிடணும் அப்படின்னு வற்புறுத்தினாங்கன்னா நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். எனக்கா என் ஆசைப்படி, நான் விருப்பப்படி ரொம்ப ஆசையாக பண்ணுறதுனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி கும்பிட்றதுன்னா. மற்றபடி யாராவது வற்புறுத்தி இப்படி கும்பிடு அப்படி கும்பிடுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்ல, அந்த மாதிரி நான் ரொம்ப ஆசாசையாக செய்கிறேன். ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சேன் நான் குலோப்ஜாம். கொஞ்சம் ஆனால் டைம் எடுத்துக்கிச்சு தான், 12 மணியே ஆகிடுச்சு, காலே பயங்கரமாக வலிச்சது தான். ஏன்னா அடுத்த நாள் செய்கிற மாதிரினா ரிலாக்ஸாக செஞ்சுருக்கலாம், முன்னாடி நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல, அதனால தான் குலோப்ஜாம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து லட்டுக்காக தான், சரி விநாயகருக்கு லட்டு பிடிக்கனால லட்டு தான். என்னென்னா எனக்கு லட்டு செஞ்சால் மட்டும் இந்த மாதிரி அடுப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் நிறைய பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு தான், இதெல்லாம் கழுவிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நெய் எல்லாமே ஊற்றி லட்டுலாம் பிடிச்சிட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு தெரியாது, அதனால தான் நான் ரெசிபிலாம் ஷேர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிட்டேன். இப்போ இதெல்லாமே செஞ்சிட்டேன். இது ஊறிட்டுருக்கு, அரிசி ஊறிடுச்சு. இதை நான் அரைச்சி எடுத்து வச்சிடணும், சலிக்கணும், நல்லா காய வச்சு சலிக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற எல்லாமே பூந்தி கொஞ்சம் காரா பூந்தியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் 5 மணிக்கு வீடு தொடச்சி கூட்டிட்டேன். எப்படி வீடு தொடக்கிறது இருந்தாங்க, எப்பயும் 3 மணிக்கு எந்திரிப்பேன். இன்னைக்கு என்ன சிம்மா, எப்பயுமே சீக்கிரமா 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கும். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ நேரம் பண்ணிடுச்சு, எந்திரிக்கவே இல்லை.
அதுக்கடுத்தது வெளியில் கூட்டிட்டு வாசலில் கோலம் போடலான் இருந்தேன். ஆனால் முன்னாடி நாள் செம்ம மழை, நைட்டே கோலம் போடலான்னு நினச்சேன். அழகாக கோலம் போடலான்னு நினச்சேன். எனக்கு கோலெல்லாம் அவ்வளோவா போட தெரியாது, அரிசி மாவில் போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. டைம் அப்போ வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். நான் முன்னாடி நாளே மாவு அரைச்சி வச்சுட்டேன் இல்லைங்களா, அது வந்து அடுத்த நாள் வந்து காலையில் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்துட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தான் வறுத்துட்ருக்கேன். நைட்டும் வறுத்து தான் வச்சேன், எகைன் மறுபடியும் வறுத்துட்ருக்கேன். சுண்டல் ஒரு சைடு வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்கடுத்தது இதுக்கு வந்து இந்த பூரணம் இருக்கும்ல, அது ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் பூரணம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நாட்டு சக்கரை. விசில் அந்த சைடு வந்துருச்சு, சுண்டலும் வந்துருச்சு, இதுவும் பூரணமும் ரெடி பண்ணுறதுக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா மாவு தான் நான் எலப்பிடி ரெடி பண்ணணும். அதுக்கு தான் நான் அதை நல்லா சலிச்சுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு அந்த ரெசிபியெலாம் நிறையா இருக்கும், நானே நிறைய பார்த்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நல்லா பர்ஃபெக்டாலாம் எனக்கு செய்ய தெரியாது. ஸோ சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது அந்த பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டைக்கு அது நல்லா மாவில் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த அதுக்கு அந்த தனியாக அந்த கொழுக்கட்டை அந்த இது இருக்கும்ல, அது பேர் டக்குன்னு மறந்துடுச்சு. இதோட இதை தான் வச்சு அந்த அச்சு அச்சு வச்சு தான் பண்ணோம். டைம் இல்லை எங்களுக்கு, 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும். 7 மணி ஆக போகுது, ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும்னால டக்கு டக்குன்னு பண்ணனால பொறுமையாக பண்ண முடியல. ஃபஸ்ட் டைம் வந்து அச்சில் செய்கிறோம், நல்லா சூப்பராக வந்தது. என்ன ஆசாசையாக உட்காந்து மெல்லமாக செஞ்ச செமையாக இருந்திருக்கும். டக்கு டக்குன்னு செஞ்சனால கைகள் ஒன்றுமே புரியல எங்களுக்கு. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு செஞ்சிட்டேன். இந்த கொழுக்கட்டை செய்யும் போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க கடையில் இருந்துட்டு. அதுக்கடுத்தது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அது மற்ற வேலையெல்லாம் செஞ்சேன். சாமி ரூமில் போய் பூ போடுறது எல்லாம் வந்து சாமி அலங்காரம் பண்ணுறது அது எல்லாமே பண்ணேன். ஆனால் அது நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் இல்லை. அதனால் ஓரளவுக்கு அப்பப்போ கேப் கிடைக்கும் போது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவங்க ஊருக்கு கிளம்பணும், இது செய்யும் போதெல்லாம் 6:30, 10 நிமிஷத்தில் கிளம்பணுன்றதுக்காக எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே எடுத்து இலையில் சர்வ் பண்ணியாச்சு. ஒழுங்காகவும் எடுக்க முடியல, அதனால தான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன், ரொம்பலாம் பண்ணலை. நான் ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஏன்னா மஞ்சள் விநாயகர் வைப்பேன், நான் வைக்கலை. ஏன்னா வந்து கரைக்கணும் இல்லையா, அதனால் நானும் கிளம்பிடுவேன். ஸோ அதனால் வந்து அதை வச்சா கரைக்கணும், ஈவினிங்கும் சாமி கும்பிடணும், அதனால் நான் சிம்பிளாக இந்த மாதிரி கும்பிட்டுக்கிட்டேன். அப்புறமேல ஊர் கிளம்புறதுக்காக கடையிலேருந்து என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து கற்பூரம்லாம் காமிச்சிட்டு எல்லாமே வெளியில் உள்ள எல்லாமே காமிச்சிட்டோம். உள்ள வச்சுன்னா கறி ஆயிடும். சிம்பானா தூங்கியே சலிக்காத ஏந்திரே. சாமி கும்பிடுமா தூங்கலாமா? உன் உடம்பு ஃபுல்லா கறி ஆகட்டும், ஏந்திரே சிலுக்கு. அது நெத்தியில வேற பொட்டு புண்ணா இருக்கு. அவ்வளவுதான், சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இப்ப வந்து அவ்வளவுதான், சாமி நல்லபடியா கும்பிட்டோம். என்னன்னா பேக் பண்ணணும், எடுத்து வச்சிருக்கல்ல ஊருக்கு எங்க ஆயாவுக்கு கொடுத்து விடுறதுக்கு, அப்புறம் மாமாக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு, என் ஹஸ்பண்டோடைய அப்பா தான் அவங்க தான், அவங்களுக்காகலாம் கொடுத்து விடுறதுக்கு எல்லாமே தனித்தனி பேக் பண்ணிட்டேன். ஆயா தாத்தாக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. நான் இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினேன். நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.